கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் பத்மபூஷன் விருதை வைத்து பிரேமலதா அஞ்சலி செலுத்தி வருகிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தன் வாழ்நாளில் சமூகத்தில் சிறந்த பங்களிப்பை ஆற்றக்கூடியவர்களுக்கு இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய உயரிய விருதுகளில் ஒன்றுதான் பத்ம விருதுகள். பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ என்று மூன்று நிலைகளில் வழங்கப்படும் இந்த விருதில் அரசியல், கலைத்துறை என்று இரண்டு துறையிலும் தமிழகத்தில் மிகப்பெரும் பங்களிப்பை ஆற்றி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மறைந்து போன தேமுதிக நிறுவனர் மூத்த நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷண விருது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்த விருதினை நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியும் தேமுதிகவின் தற்போதைய பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். அந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் இன்று சென்னை திரும்பியிருந்தார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக தொண்டர்கள் முன்னும் பின்னுமாக அணிவகுத்து வர விமான நிலையத்திலிருந்து 2.5 மணி நேரம் பயணம் மேற்கொண்டு சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தை வந்தடைந்தார். நினைவிடத்திற்கு வருகை தந்த அவருக்கு பத்ம விருதுடன் வருகை தந்த நிலையில் அங்கு காத்திருந்த 1000க்கும் மேற்பட்ட தேமுதிக தொண்டர்கள் உற்சாகத்துடன் வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அங்கு திரண்டு நின்ற தொண்டர்களை பார்த்தவுடன் கண்கலங்கி விட்டார். கண்கலங்கிய நிலையிலேயே அந்த பத்ம விருதுகளை எடுத்துக்காட்டி தேமுதிக தொண்டர்களுக்கு முன்பாக கண்கலங்கிய நிலையில் அவருடைய நினைவிடத்திற்கு சென்றார். அதன் பிறகு தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் தற்பொழுது அந்த பத்மபூஷன் விருதை வைத்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வழிபட்டு வருகின்றார். மலர் தூவி அந்த பத்ம விருதை வைத்து விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார். பத்மபூஷன் விருது என்பது இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய மிகப்பெரிய விருதுகளில் ஒன்று. ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் தான் வாழும் காலத்தில் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார். கலைமாமணி விருது, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பெயரில் வழங்கப்படக்கூடிய விருது, அதே போன்று நடிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கான MGR விருது என்று பல்வேறு விருதுகளை திரைத்துறைக்காக அவர் பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 2001 காலகட்டத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட பல்வேறு பேரிடர்களின் பொழுது ஒடிசா நிலநடுக்கம் உள்ளிட்டவற்றுக்கு அவர் வழங்கியிருந்த நிதியின் காரணமாக அவருக்கு இந்திய நாட்டுக்கான சிறந்த குடிமகன் விருதையும் அப்போது மத்திய அரசு 2001 விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கியிருந்தது. இவ்வாறு தான் வாழும் காலத்தில் பல்வேறு விருதுகளை பெற்றிருந்த விஜயகாந்துக்கு கடந்த டிசம்பர் மாதம் அவர் மறைந்த பிறகு குடியரசு தினத்தன்று இந்த விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. குடியரசு நாளில் ஒவ்வொரு ஆண்டும் பத்ம விருதுகள் இந்திய குடிமகன்களில் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்பதற்கான அறிவிப்பு வெளியான பொழுது 132 பெயர்களில் விஜயகாந்த் அவர்களுடைய பெயரும் இடம்பெற்றிருந்தது. அதன்படி பத்மபூஷன் என்கின்ற இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய உயரிய விருதை தமிழ் திரையுலகின் முடிசூடா மன்னனாக பல ஆண்டுகள் திகழ்ந்த விஜயகாந்த் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அரசியலின் உச்சபட்ச நிலைக்கு சென்றிருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு வழங்கியிருந்தது. அந்த விருதை அவருடைய மனைவியான தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார். விருதை பெற்ற பொழுதே அவர் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தன்னுடைய கணவனை நினைத்து அந்த விருதை வாங்கியவுடன் சற்று கண்கலங்கியிருந்தார். அதே போன்று தற்போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கணவர் அவர்களின் நினைவிடத்திற்கு வந்தவுடனும் அங்கு திரண்டு நின்ற தொண்டர்களை பார்த்து ஒரு கணம் கண்கலங்கியிருந்தார். அதன் பிறகு நினைவிடம் சென்று விஜயகாந்தின் நினைவிடத்தில் அந்த பத்மபூஷன் விருதை வைத்து வணங்கிய பொழுதும் அவர் அங்கு இருந்த தொண்டர்களை பார்த்து கண்கலங்கி அழுத நிலையிலேயே காணப்படுகின்றார். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜயகாந்த் அவர்களின் நினைவை போற்றக்கூடிய வகையில் முழக்கம் எழுப்பி வந்தாலும், உற்சாகத்தோடு அவர்கள் காணப்பட்டாலும், பிரேமலதா விஜயகாந்த் கண்கலங்கியவுடன் அங்கிருந்த தொண்டர்களும் பலர், குறிப்பாக பெண் தொண்டர்கள், அவர்களும் கண்கலங்கி அழுத நிலையிலேயே விஜயகாந்த் அவர்களின் புகழை பேசக்கூடிய வகையில் முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். விஜயகாந்த் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், அவருடைய மகனான விஜய பிரபாகரன் மட்டுமல்லாமல் பிரேமலதா விஜயகாந்தினுடைய தம்பி எல்கே சுதீஷ் உள்ளிட்டவர்களும் தேமுதிகவினுடைய மூத்த நிர்வாகிகளும் இணைந்து விஜயகாந்தின் நினைவிடத்தில் அவருடைய நினைவாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் செய்த செயற்கரிய பணிகளை போற்றி வழங்கப்பட்டிருக்கும் பத்மபூஷன் விருதினை வைத்து வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முற்றிலுமாக ஒரு கண்கலங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றார். தன்னுடைய கணவர் இறந்த பிறகு இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய விருது அவருக்கு கிடைத்திருந்த நிலையில் கண்கலங்கிய நிலையில் அவர் அந்த விருதினை வைத்து உறுதி எடுத்துக் கொண்டார்.